ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக யோனா புஸ்தகம் 2வது அதிகாரம், அதிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோனா ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். ஆண்டவரால் நினைவே பட்டணத்தில் போய் தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்காக அனுப்பப்பட்டவன். இவனுக்குள்ள இருந்த பயம், சில குணாதிசயங்களின் காரணமாக அவன் நினைவை போகவில்லை. முதலாவது கப்பல் மாறி ஏறுகிறான், செல்லுகிறான். ஆண்டவர் அவனை பிடிக்கிறாரு. அப்புறம் கப்பல்ல உள்ள அந்த பிரச்சனைகளை நிமித்தம் யோனா சொல்றான், என்னை தூக்கி கடல்ல போடுங்க அப்படின்னு சொல்றான். அவனை தூக்கி கடல்ல போடும் போது அங்கே ஆண்டவரால் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மீன் அவனை ஏற்றுக்கொண்டது, தன்னுடைய வயிற்றில் வைத்துக் கொண்டது. பிற்பாடு இவன் எங்க போனுமோ அங்க கக்கினது. யோனா தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினான். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இந்த தியான வேளையில நம்ம பார்க்க போறது மீனின் வயிற்றுக்குள்ள இருந்த யோனா செய்த ஜபம். ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது அந்த ஜபம். அந்த ஜபத்தை குறித்த விஷயங்களை நம்ம தியானிக்கும் போது இதை போல ஒரு ஜபத்தை ஏன் நம்ம பண்ணக்கூடாது என்கிற எண்ணம் நிச்சயம் நமக்கு உண்டாகும். கிட்டத்தட்ட 5 காரியத்தை இந்த யோனாவுடைய ஜபத்துல சிறப்பு அம்சமாக நான் பார்க்கிறேன். ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் காரியம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, முந்தைய பதிலுக்கு நன்றி சொல்றான். அதாவது ஏற்கனவே அவன் ஆண்டவரை கூப்பிட்டு கர்த்தரவனுக்கு இறங்கினதுக்கு தேங்க் பண்றான். நம்முடைய ஜபத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான சிறப்பு அம்சம் இது. எப்ப நம்ம ஜெபம்னு உட்கார்ந்தாலும், ஆண்டவரே ஏற்கனவே நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அதனாலதான் ஒவ்வொரு ஜெபத்தினுடைய ஆராதனைகள் முடிவுல நம்ம ஒரு சங்கீத பகுதியின் ஒரு வசனத்தை நம்ம சொல்றோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாம் ஒவ்வொரு ஜெபத்தினுடைய முடிவிலையும் சொல்கிறோம். ஆண்டவருக்கு தேங்க் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். யோனா இதை செய்யறான். அதை நான் ஒரு சிறப்பா பாக்குறேன். முந்தைய பதிலுக்கு அவன் நன்றி சொல்றான் ஆண்டவற்ற. 2வது இவன் ஜபத்துல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரின் தண்டனையை நினைவு கூறுகிறான். நம்ம எல்லாரும் தவறு செய்யாதவர்கள் இல்லை, குறைவுள்ளவர்கள் தான். பல நேரங்கள் ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறார் வார்த்தைகளினால். பல விதங்கள்ல கர்த்தர் நம்மை சில தோல்விகளை கொடுத்து, சில பாடுகளை கொடுத்து, சில கஷ்டங்களை கொடுத்து, சில வருத்தங்களை கொடுத்து அவருடைய தண்டனையை புரிய வைக்கிறார் நம்மகிட்ட. யோனா அதை நினைவு கூறுகிறான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட், ஒழுங்கா தன்னுடைய வேலையை செய்ய போயிருந்தான்னா அந்த அனுபவங்கள் வந்திருக்க, ஆனாலும் அதை நினைவு கூறுகிறான். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு அந்த சிக்ஷை, அந்த பரீட்சை, ஆண்டவர் நமக்கு தருகிற பனிஷ்மெண்ட்ஸ், தண்டனைகள், அவர் நம்மை தண்டிப்பதற்கு முழு உரிமையும் இருக்கிறது. அப்படி தண்டிக்கிற அந்த தண்டனையை நினைவு கூறணும். ஆண்டவரே என்னை தண்டிச்சீங்கப்பா, நான் மாறணும், இன்னும் மாறணும். நம்முடைய ஜபத்தில் இருக்க வேண்டிய 2வது அம்சம், கர்த்தர் நம்மை சிக்ஷித்த தருணங்களை நினைத்து பார்த்து இன்னும் மாறிட்டோமா, இன்னும் மாற வேண்டி இருக்கிறதா என்கிற காரியங்களை அலசி யோசித்து ஆண்டவரிடத்தில் ஜபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு தேவை. 3வது 4வது வசனத்துல பாக்குறோம். அதாவது அந்த 2வது அதிகாரத்துலதான் ஃபுல்லா நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுலதான் அந்த ஜெபம் இருக்கிறது. முந்தைய பதிலுக்கு நன்றி முதல் சிறப்பம்சம், 2வது கர்த்தரின் தண்டனைகளை நினைத்து பார்த்து, 3வது சோதனையிலும் அவன் கர்த்தரை நோக்குறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பல நேரங்கள்ல சோதனைகள் வருகிற போது ஜெபம் குறைகிறது, பிரச்சனைகள் கூடுகிற போது வேத வாசிப்பு குறைகிறது, ஆண்டவரோட நேரம் செலவிடுதல் என்பது குறைந்து போகிறது. ஆனால் நெருக்கத்தின் மையத்தில் இருந்த இந்த யோனா கர்த்தரை பார்க்க தவறவில்லை. சோதனைக்கு நடுவிலே அவன் ஆண்டவரை பார்க்கிறான். இது ஒரு நல்ல ஒரு ஸ்கில். ஆண்டவர் நம்ம எல்லாட்டையும் எதிர்பார்க்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோதிக்கப்படுகிற போதும் பிரச்சனைக்குள்ளாகிற போதும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் உன்னதமான. யோசேப்பு அப்படி இருந்திருக்கிறான், தானியல் அப்படி இருந்திருக்கிறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, பவுல், நிறைய பேரை சொல்லலாம். இந்த யோனா, ஆபிரகாம், யோசேப்பு, ஈசாக்கு, எஸ்தர், பல ஆட்களை சொல்ல முடியும்.
அவர்கள் சோதிக்கப்படுகிற போதெல்லாம் ஆண்டவரை மறக்கவில்லை. ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறான், ஆண்டவற்றை பேசிட்டே இருக்கிறான். இந்த அனுபவம் நமக்குள்ள வரட்டும். நாலாவது இவனுடைய ஜபத்தில் இருக்கிற சிறப்பம்சம் விசுவாச அறிக்கை. ஆறாவது வசனத்தில் அவன் அறிக்கை பண்றான். நமக்கு இது ரொம்ப தேவை. பல நேரங்களில் விசுவாசம் குறைந்து போகிறது, பல நேரங்களில் நம்ம விசுவாசிக்க முடியாத நிலைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்ம அறிக்கை பண்ணணும். ஒரு காரியம் நடந்துச்சு சொல்றேங்கிறது இல்லை, நடப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் எனக்கு இதை செய்து விட்டார், செய்து விடுவார், செய்வார் என்கிற விசுவாச அறிக்கைகள் நம்முடைய ஜெபத்துல இருக்கணும்னு ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிறார். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் செய்ய போறதை அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவர் எப்படி உங்க வாழ்க்கையை கொண்டு செல்ல போகிறார் என்பதை அறிக்கை பண்ணுங்க. முன்னாடியே விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியமானது. கடைசி காரியம் பலியும் பொருத்தனையும். ஒன்பதாவது வசனத்துல ஆலயத்துக்கு வர்றதை குறிச்சு நினைச்சு பார்க்கிறோம். பொருத்தனை பண்றான், பலி செலுத்துவேன்னு சொல்றான். நம்முடைய ஜபத்தில் இருக்க வேண்டிய சிறப்பம்சங்கள், இந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து யோனா பண்ணிய இந்த ஜபத்தில் இருக்கிற சிறப்பம்சங்கள்ல ரொம்ப முத்தாய்ப்பானதும் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயமும் பலியும் பொருத்தனையும் தான். நம்முடைய ஜபம் எப்போதுமே ஒரு பலியில முடியும், ஒரு பொருத்தனையில முடியும். ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நீங்க செய்யணும், நான் உங்களுக்கு இன்னும் இதை செய்வேன், இன்னும் நான் உண்மை துதிப்பேன், இன்னும் நான் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், இன்னும் நான் உங்களை மகிமைப்படுத்துவேன், என்னால என்னதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் உங்க மகிமைக்கு மகிமை மேல மகிமை சேர்ப்பதற்கு என்னால முடிஞ்சதை நான் செய்வேன் என்று பொருத்தனை பண்ணுகிற அந்த ஒரு பண்பு நமக்கு தேவை. பலி செலுத்துகிற அந்த பண்பு நமக்கு தேவை. சில வாரம் முந்தைய செய்திகளில் பார்த்தோம், அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும். ஸ்தோத்திர பலி, பல பலிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திர பலி செலுத்தலாம். ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு பெரிய பலி, நம்மை ஒப்பு கொடுப்பது ஒரு பலி, சர்வாங்க தகன பலி என்று வருகிறது. சோ இந்த வாரத்துல இந்த ஜபங்களை நீங்க செய்து ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை, செய்து கொண்டிருக்கிற நன்மைகளை சாட்சி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அருமையான இந்த வேலைக்காக நன்றி. இந்த வாரத்துல கர்த்தர் நீர் எங்களோட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். யோனாவுடைய ஜெபத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறேன். அவனுடைய ஜெபத்தில் இருந்த சிறப்பு அம்சங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அவைகளை போல நாங்களும் ஜெபிக்க, இதை ஒரு நல்ல மாதிரி ஜெபமாக எடுத்துக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த வாரம் ஒரு ஜெப வாரமாக இருக்கட்டும், நன்றி செலுத்துகிற வாரமாய், உம்முடைய கண்டிதங்களை தண்டனைகளை நினைவு கூறுகிற வாரங்களாய், ஆண்டவரே நெருக்கத்திலும் உம்மை நோக்கி பார்க்கிற வாரமாய், அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், விசுவாச அறிக்கை பண்ணுகிற வாரமாய், பலியும் பொருத்தனையும் செலுத்துகிற வாரமாய் இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். கேட்ட வசனத்தை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதம் வரட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.